पूरी हो जाए தேர்தல் என்பதை ஒரு சிறிதும் கூட பொருட்டாக கருதாமல் அது ஒரு போராட்டத்தினுடைய வடிவமாக மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் வெற்றிகளை பற்றி சிறிதும் கூட கவலைப்படாமல் தோழாமல் இருக்கக்கூடிய ஒரே கட்சி புதிய தமிழகம் கட்சி. அதை எடுத்து சொல்லக்கூடிய வகையில்தான் இன்று கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு தொடர்ச்சியாக இந்த 22 ஆண்டு காலமாக எப்படி உற்சாகத்தோடு இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவார்களோ அதே போல இங்கே பங்கு பெற்றிருக்கிறேன். இதைவிட பன்மடங்கு கூட்டம் நிச்சயமாக வந்திருக்கும். ஆனால் இங்கே கரோனாவுடைய ஊரடங்கு காரணமாக காவல்துறையால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியின் காரணமாக பல கிராமங்களிலிருந்தே வாகனங்கள் பிடித்து வர முடியும். அதை இல்லை என்று சொன்னால் இது பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அதை பற்றி கவலை இல்லை. இது ஒன்றே எப்படி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்களோ புதிய தமிழகம் கட்சி சோர்ந்து விடவில்லை, சோர்ந்து விடாது என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சியை காரணம். நாம் அப்படித்தான் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 22 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில எத்தனை பேர் இங்கு இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொண்டிருந்தது தெரியாது. பல பேர் மிகவும் இளம் வயதில் இருந்திருப்பீர்கள். 10, 15 வயது, 16 வயது இருந்திருப்பீர்கள். இன்று எப்படி அமைதியாக நடந்ததோ அதே போலதான் அன்றும் நடந்தது. இன்னும் சொல்ல போனால் நம் மீது ஏதாவது ஒரு அபாண்டமான பரிசுமத்தி இந்த போராட்டத்தை கலைப்பதற்குண்டான வாய்ப்பு என்பதற்காக 4-5 தினங்களுக்கு முன்பாகவே எல்லா மாவட்டங்களுக்கும் நானாக சென்று நீங்கள் கொடி கூட கொண்டு வரக்கூடாது, கொடி தடி என்னன்னு சொன்னால் அவர்கள் தடியோடு வந்தார்கள் என்று கூட அந்த வார்த்தை காலம் திரைப்படத்தில் வசனங்கள் கர்த்தா வந்து ஏதாவது சொல்லி நம் மீது பழியை சுமத்தி விடுவார் என்பதற்காக அன்று வெறுங்கையோடு தான் வந்தார்கள். நீங்கள் வந்து பேரணியை வேணா பார்க்கலாம், வீடியோ போட்டு பாருங்க. வந்தவர்கள் அத்தனை பேரும் வெறும் கையோடு தான் வந்தார். ஆனால் இதே மாதிரிதான் இங்கிருந்து பேரணி மதிய 12 மணி கிளம்பி 12 மணி கிளம்பி 50,000 பேர் இருக்கும். மதியம் 2:30 மணிக்கு போய் சேர்ந்தோம். எல்லாம் பசி தண்ணி கூட கிடையாது, அப்பெல்லாம் பாக்கெட் எல்லாம் கிடையாது. இல்லை இதே போல செருப்பு கீழே போட்டு சூடுதுன்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க. நாங்கள் ஜீப்பில் எங்களை மாவட்ட ஆட்சியர்களை பார்த்து பார்க்க கேட்டோம். அவங்க அதுக்கு கூட அனுமதிக்கல. திடீர்னு மட்டும் அடுத்த 5-6 நிமிஷத்தில் புதிய நிமிடக்காரர்கள் போராட்டக்காரர்கள் பெண்கு அவரை கையை பிடிச்சி வச்சாருன்னு ஒரு அபாண்டமாக சொல்லி புதிய தடியை எடுத்து இந்த பக்கம் அந்த கரையிலிருந்து இந்த கரை மேலே இருந்தால் இந்த கரையிலிருந்தும் காவல்துறை எடுத்து அவங்கள உள்ள தள்ளி விட்டு அது படுகொலை. அது வந்து எடுத்தாமலும் இல்லை, இது பட்டமான பட்ட அப்பட்டமாக பட்டப்பகுதி நடந்த ஒரு படுகொலை சம்பவம் தான். எதற்க செய்தார் என்று சொன்னால் புதிய தமிழகம் கட்சி வளர்ந்து வருகிறது. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழகம் கட்சி அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து உணர்ச்சி உண்டாக்குகிறார். அவர்கள் அடிமைப்படாதே என்று சொல்லிக் கொடுக்கிறார். அவர்களை ஒற்றுமைப்படுத்துகிறார்.
அவர்களை தனித்தனியாக பிரித்து வைத்தால் தேர்தல் நேரத்திலே அவர்களை நாம் பயன்படுத்தி ஆஜராவதற்கு அழைத்துக் கொள்ளலாம், அறிந்து என்று அழைக்கலாம், அல்லது எப்படி வேண்டும் என்றால் அழைக்கலாம். அவர்களுக்கு எந்த விவரமும் தெரியாமல் வைத்துக் கொண்டிருந்தால் காலகாலத்துக்கு அவருடைய ஓட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் இவர் இந்த மக்களை எல்லாம் ஒத்துமைப்படுத்துகிறார். இந்த மக்களும் இவ்வளவு பேர் எதிர்பார்த்த அளவுக்கு நாங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்தால் கூட முடியாது. ஆனால் சில பேர் 50,000 பேர் கூடிவிட்டார்கள். எனவே எப்படியாவது கலைக்க வேண்டும், இனிமேல் அவர்கள் கலைக்கக் கூடாது என்று எண்ணித்தான். அதே போல அந்த மாஞ்சோலை வந்து தமிழ்நாட்டுக்காரருடைய கம்பெனி அல்ல, பிபிடிசி என்ற கம்பெனி, பாரத் பர்மா ட்ரேடிங் கம்பெனி. பாகிஸ்தான், அதாவது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை பிரித்த ஜின்னாவினுடைய பேரன் முசில் வாடியா என்பவர் லண்டனுடைய பிரிந்தை, தமிழ்நாட்டோடு இந்தியாவுடைய பிரிந்தை கிடையாது. அவர்தான் அவருக்கு தான் அதனுடைய லாபம் எல்லாம் போகும். அவருக்காக வக்காலத்து வாங்கி அவருக்கு வந்து நாம் கூலிகளை கேட்டால், அல்லது நாம் வந்து வீட்டில் இருந்த இடிந்த வீடுகளை பழுதான வீடுகளை சகிச்சு செல்ல போனால், அது வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 3 செண்ட் 10 செண்ட் 5 செண்ட் நாங்கள் வாழை போட்டால், ஒரு மாடு வளர்த்தி ஒரு பால் வந்தால், இதன் மூலம் இவங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் கொஞ்சம் செல்வாக்குகிறது. எனவே தொழிலாளிகள் அடிமைகளாக மாஞ்சோலிகளே வேலை செய்ய மாட்டார்கள். இவங்களை வந்து இவங்களுக்கு இந்த தொழிலை தவிர இதை தவிர வேறு வருமானம் இல்லாமல் வச்சுருந்தாங்க, காலகாலத்தில் இப்படியே இருப்பாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து இந்த தொழிலாளிகளை அவ்வளவு நெருக்கடி கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக நம்ம உரிமை வேற ஒன்றும் பெருசாக எதுவுமே கேட்கல. 3 வீட்டுக்கு முன்னாடி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, குவார்டர்ஸு எல்லாருக்கும் சொன்னால் 150 ஸ்கொயர் ஃபீட் வீடு தான், அதுக்கு கூட 3 செண்ட் நிலம், அது இப்போ கூட ஒரு 1,800 வருஷங்களுக்கு முன்ன கொடுத்து அதையை வந்து கருடக்குறிச்சியிலிருந்து அடியாரை கொண்டு போய் அடித்து அந்த நிலங்களை அந்த இதெல்லாம் பிடுங்கிட்டாங்க. அந்த 3 செண்ட் நிலத்தை திருப்பி கொடுங்கிறது தான் நம்முடைய போராட்டம் தெரிஞ்சிருக்குங்க. பல பேருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. சம்பள உயர்வெல்லாம் நான் பின்னாடி வச்சோம். துவக்கத்தில் போராட்டம் நடத்தியது அங்கே ஒரு 2,500 பேர் பெர்மனன்ட் ஒர்க்கர், 2,500 டெம்பரரி, அதிலிருந்து ஒரு 100-200 பேர், 10 சில இடங்களில் வந்து அந்த வீடு இருக்கிற இடம் பாரஸ்ட் இடமாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும், ஒரு 15 செண்ட் 20 செண்ட் 30 செண்ட் இருக்கும். அதுக்குள்ளே கீரை போடுறது போல காய்கறி போடுறது போல வாழை போட்டாங்க. அந்த வாழை கொண்டு போய் கருடக்குறிச்சியில் விற்கதை பொறுத்து கொடுக்கும். சில பேர் மாடு வச்சு பால் கறந்ததுன்னா அவங்களுக்கு கூடுதலான வருமானம் வருது. ஸோ அப்போ வந்து இந்த சமுதாய மக்கள், ஏழை மக்கள், தொழிலாளிகள் காலங்காலத்துக்கும் அடிமைகளாகவும் கூலிக்காரர்களாக இருக்கணும்னு நினைச்சாங்களே தவிர அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கல. அந்த கருத்தை அந்த பிபிடிசி நிர்வாகம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் சமூக நீதி பேசக்கூடிய அந்த ஆட்சியாளர் யாருன்னு நமக்கு தெரியும். அவங்களும் சேர்ந்து உடந்தையாக இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக தான் நம்முடைய போராட்டத்தை உடைக்கினார்கள், உடைத்தார்கள். நம்முடைய போராட்டத்தை வந்து அந்தளவுக்கு தாக்குதலுக்கு 17 பேர் காரணம் அவங்க நினச்சாங்க. அதோட வந்து இந்த மூமெண்ட் போயிடும். நாளுக்கு நாள் புதிய தமிழகம் கட்சி தன்னுடைய தளத்தை விரிவுபடுத்தி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக வந்து நாம் ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக மற்றடைய எதிர்பார்ப்புகளெல்லாம் மீறி நாம் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சியாக மலர்ந்து எல்லா பகுதிகளிலும் மக்கள் வந்து வீட்டுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு 1,000 ரூபா வருது அப்படின்னு நீங்களும் சொன்னால் ஏமாறுவீங்களா? அன்னைக்கு ஏமாந்தீங்கல்ல, 2.5 மாசத்துக்கு முதல்ல 3 மாசத்துக்கு முதல்ல எலெக்ஷன் முடிஞ்சோடனே 1,000 ரூபா, அப்போ வீட்டுக்கு 1,000 ரூபா வந்துருமா, அப்பாட அதுலேயே நம்ம குடும்பம் நடத்திக்கலாம், சரி வச்ச நகைகள்லாம் திருப்பிக்கலாமா, அப்போ அப்படின்னா போய் வைக்காட்டியும் கூட இல்லாட்டியும் கடன் இல்லாட்டி கூட கொண்டு வச்சுக்கலாம், அது வாங்கிக்கலாம் அப்படின்னு கூடிய புதுசாக கொண்டு வச்சவங்க பள்ளிக்கூடம் கட்டுப்படி தள்ளுபடி ஆகும்னு நினச்சவங்க எத்தனை இது, 1-ஆ 2-ஆ? ஸோ அத்தனை வாக்குறுதிகளையும் நம்பி ஏதோ பெருசாக நடக்க போகிறதுக்காக நிற்கிறது யாரு, நம்ம தலைவரா, நம்ம கட்சியா, எதுவும் பார்க்கலை.